வணக்கம் மேக்ஸ் 12th பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.7 கொஸ்டின் நம்பர் 8 இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 9x²-7 இப்போ இது வேறு மெத்தட் நம்ம அதர் தட் இஸ் ஃபார்முலா சேஞ்ச் பண்ண போகிறோம் அதான் இப்போ ரூட் ஸ்கொயர் ரூட்டே நம்ம இது வரைக்கும் பார்க்கல வெறும் ஸ்கொயர் ரூட் இல்லாமல் x²-a² அண்ட் a²-x² ஃபார்முலா பார்த்தோம் இப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்னா இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் x²-a² இதோடைய ஃபார்முலா என்னென்னா லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் x²-a² ப்ளஸ் சி இதுதான் ஃபார்முலா இப்போ இங்கே எக்ஸோட நமக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் எம் x²-a² இருக்கு இல்லையா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா 1/m இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸோட எம்மும் கோஎஃபிஷியன்ட்டும் சேர்ந்து வரும் அவ்வளோதான் ப்ளஸ் ரூட் ஆஃப் எம்எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி அவ்வளோதான் ஓகேவா இப்போ நமக்கு அந்த மாதிரி மெத்தடில் தான் இருக்குது நம்ம இப்போ இந்த ஸ்கொயரிங்கில் இருக்கிற நம்பர் எடுத்து நம்ம பண்ண போகிறோம் தட் இஸ் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 9x²-7 இருக்கு இல்லையா இப்போ நான் அதை ஸ்கொயரிங் அந்த நம்பராக நான் மாற்றணும் அப்போது இது எப்படி எழுதுகிறேன்னா 3x த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம் இது எப்படி எழுதலாம் √7 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம் தட் இஸ் ஸ்கொயர் ரூட் புரியுதா ஓகே இப்போ இங்கே உனக்கு என்ன இருக்குது எம்முக்கு பதிலாக 3 இருக்குது எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் தான் இருக்குது ஏக்கு பதிலாக √7 இருக்குது ஸோ ஃபார்முலாவுக்கு நம்ம போயிடுறோம் 1/m = 3 இன்ட்டு லாக் ஆஃப் மாடுலஸ் m³x ப்ளஸ் ரூட் ஆஃப் mx அப்போ 3x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √7 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஓகே இப்போ 1/3 லாக் ஆஃப் 3x ப்ளஸ் இது 9x²-7 ஆகிடும் இல்லையா ஸ்கொயர் பண்ணால் கொஷினே வந்துடும் ஸோ நம்ம கொஸ்டினே எழுதிக்கலாம் 9x²-7 ப்ளஸ் சி அவ்வளோதான் நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ